மனோபாலா சாருடைய வேஸ்ட் பேப்பர் சேனலுக்கு நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். தேங்க்யூ. ஸோ இந்த குழந்தைங்க மனசில் இடம் பிடிக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. கடைசியில் வயசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிங் ட்ரெஸ்ஸை பர்சனலாக கேள்வி கேட்டார், நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு பொதுவான விஷயத்தை கேட்குறேன். 3000 சில்லறை பேர் இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு போய் செய்கிறத வந்து பெருசாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதை வச்சு கொஞ்சம் வருஷம் வண்டி ஓட்டினேன், ஏன் அந்த ரகசியத்தெல்லாம் கேட்குறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் மனோபாலா. என்னுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலில் மிக முக்கியமான விஐபி அண்ட் செலிப்ரிட்டி, அதாவது நகைச்சுவை ராணின்னு சொல்லலாம், கோவை சர்லா அவர்கள் சந்திக்கிறதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. சர்லா மேடம், ஐயோ வணக்கம் சார், வணக்கம். ஏன்னா இது வந்து சொந்த சேனல் மாதிரி. ஏன்னா ஒரு மனோபாலா சார்ன்றவர் வந்து என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு நண்பர், ரொம்ப வருஷம் சீனியர். உங்களுடைய ஒரு வேஸ்ட் பேப்பர் அந்த இதுக்கு வந்து நான் பேட்டி கொடுக்கறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூம்மா. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப இதுவாகவே போயிடலாம். சரி, ஓகே. ஆரம்ப காலத்தில் எப்படி வந்தீங்க அதெல்லாம் நான் கேட்குறேன். சரி சரி. இப்போ ஓப்பனிங்கு ஓல்டு கேட்டை போட்டு எப்படி நுழைஞ்சிங்க? அதாவது பழைய காலத்தில் வீக்கராமசாமிக்கும் மேஜர் சுந்தரராஜனுக்கு தான் சொல்லுவாங்க, ஒரு லேடியாக இருந்துட்டு அந்த மனப்பக்குவம் எப்படி இருந்துச்சு? அதான், ஏன்னா நான் சென்னைக்கு வந்து இது ஏற்கனவே நிறையா சொல்லிட்டேன், பட் அதெல்லாம் வந்து பேப்பரில் பத்திரிகைகளில் தான் வந்தது. இப்போ தான் நான் சேனல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ ஒரு நாள் முந்தாணி முடிச்சுக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் நான் சென்னை வந்து தேனாம்பேட்டையில் ஒரு சின்ன ஒரு வீடு எடுத்து நான் எங்கள் அப்பாவும் இருந்தோம். நைட் 2 மணிக்கு வந்து ரெண்டு பேர் கதவு தட்டுறாங்க. அது 2 மணிக்கு வந்து என்னங்கன்னு பார்த்தா, பாக்கிரா சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னார். இதே 2 மணிக்கா? இந்நேரத்துக்கா போயே வேலையை பார்த்துட்டு 2 மணிக்கு எதுக்கு கூப்பிட்டு வர சொல்கிறாரு? அந்த மாதிரி எல்லாம் நாங்கள்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் போய் சொல்லுங்கள். சொல்லி ரொம்ப நேரம் போராட்டம். இப்போ காசிமர் கண்ணன் சார் இருந்தார் அப்போ. இப்போ அவர், இல்லைம்மா நாங்கள் பெரியவங்க, வயசில் பெரியவங்க தானே வந்திருக்கோம், எங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும்னா எங்கள் அப்பா சொன்னார். சரி என்னன்னாலும் சரிம்மா போய் பார்த்துருவோம்மா, என்ன தான் அப்புறம் கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எனக்கு தைரியம் சொல்லி, நானும் எங்கள் அப்பாவும் நுங்கம்பாக்கம் பாகிரா சார் ஆஃபீஸ்க்கு வந்தால் அங்கே கல்யாண மண்டபம் மாதிரி ஜே 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 ஜேன்னு ஒரே லைட், இதே மாதிரி பயங்கர லைட்டெல்லாம் போட்டு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் லைனாக மேக்கப் போட்டு உட்காந்துருக்காங்க. சேம் அதே மதர் கேரக்டருக்கு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டே போனால் நம்ம தான் பயந்தோம். 2 மணிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கல்யாண வீடு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, கடைசியில் எனக்கும் அதே மேக்கப் தான் போட்டாங்க. எனக்கு ஏன்னா எது இப்படியெல்லாம் போடுறீங்கன்னா, இல்லை இல்லை போடலாம் இருங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. கடைசியில் நாளைக்கு காலையில் ஷூட்டிங்னாலே இந்த மாதிரியா? இதுதான் எனக்கு 2வது படம், நான் நடிக்க முடியாது, என்னால் முடியவே முடியாது அப்படின்னேன். பாருங்க, சும்மா சும்மா மேக்கப் டெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போனோம். போனோடனே எனக்கு பயங்கர காண்டு, என்ன எடுத்த உடனே கிளவியை போட்டு விட்டோம் உட்கார வச்சுட்டாங்க, படம் போகிறேன் நீ வாழ்க்கை போகிற கிளவி தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. பா கடவுளே, இது மாத்திரம் வந்து ஹிட் ஆகக்கூடாது, இது மாத்திரம் இந்த மேக்கப் ஓகே ஆகக்கூடாது, எப்படியாவது இது வந்து நமக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரேயர்லாம் பண்ணேன். கடைசியில் பார்த்தா சாயந்தரம் ஓகேன்ட்டாங்க. ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் நான். சரி என்ன இது, சரி என்னால் இப்படியெல்லாம் நடிக்க முடியாது, நீங்கள் என்ன அம்மா அம்மான்லாம் எனக்கு வேஷம் போட்டு கொடுத்துருக்கீங்க, ஏதோ ஒரு செகண்ட் ஹீரோயினாக இருந்தால் கூட பரவாயில்ல, அம்மாலாம் என்னால் பண்ண முடியாதுன்னு அப்போ அவர் சொன்னார். அப்போ தான் ஒரு சிறந்த ஒரு டைரக்டர், ஒரு சிறந்த கதாசிரியர் அப்படின்றதனுடைய அந்த வார்த்தைகள் வந்து இன்றைக்கி நமக்கு புரியுது. என்னென்னா, இந்த படத்தில் நடிச்சுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பேர் வருது பாரு சார்லாம், இது வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் உனக்கு, அப்படி மட்டும் பேர் வரலான்னு வை, என்ன என்னன்னு கேளு அப்படின்னு சொன்னார். சரி என்னமோ அவர் அவ்வளோ தூரம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டேன். அப்படி தான் நடிச்சிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 படம் வந்து ஓல்டு கெட்டப் தான் பண்ணேன். நிறைய எல்லா ஹீரோஸுக்கும், ஆமாம்மா, நிறைய எல்லா ஹீரோஸுக்கும் வந்து அம்மா தான் பண்ணினேன். வாணிஸ்ரீ அம்மாவுக்கே நான் வந்து அம்மாவை பண்ணேன்னா பாருங்கள், அவங்களுக்கும் பண்ணி வாழ்நாள் பூரா வந்து ஒரே கோடு கோடாக பண்ணி பென்சிலெல்லாம் போட்டு போட்டு நிறைய ஓல்டு கெட்டப் பண்ணேன். பட் நான் அதனால் ஒன்றும் வருத்தெல்லாம் படலை. அதுக்கப்புறம் மைண்ட் செட் ஆகிட்டேன் நான். அது இல்லை, நாம் எதிர்பார்க்கவே இல்லையே. கடைசியில் வயசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க.